க்ரூப் டூ மாடல் கொஸ்டின் பேப்பர் இதுல வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம சப்ஜெக்ட்ஸ் வைஸ் என்னென்ன கொஸ்டின்ஸ் அதாவது எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி டூ தௌசண்ட் நைன்டீன்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் பண்ணாங்க ஸோ அதே பேஸ்ல தான் வந்து அதுக்கடுத்து எக்ஸாம் நடந்த கொஸ்டின் எக்ஸாம்ல தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க அதே நம்பர் வைஸ் தான் இப்போ யூனிட் எயிட்ல ஒரு முப்பது கொஸ்டின் அதே ஆர்டர்ல தான் வந்து கேட்டாங்க ஸோ அதே மாதிரி இப்போ ரிலீஸ் பண்ணிருக்கிற கொஸ்டின் பேப்பர்ல எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அதை வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்கிற கொஸ்டின் பேப்பர் இதில் வந்து இங்கிலீஷ் அண்டு ஆப்டிடியூட் இது ரெண்டும் தான் கொடுத்துருக்காங்க தமிழ் வந்து கொடுக்கல ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு டாபிக் வைஸ் வந்து புக்கில் எங்கெங்க கேட்டிருக்காங்க அதெல்லாம் நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து தரேன் இப்போ வந்து நம்ம வந்து தெரிஞ்சுப்போம் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆப்டிடியூட் வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தான் கேக்குறாங்க சோ அதுல எந்த மாற்றமும் கிடையாது ஆப்டிடியூட் டுவெண்ட்டி ஃபைவ் தான் அதுக்கடுத்து யூனிட் எயிட்ல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு டுவெண்ட்டி செவன் கொஸ்டின்ஸ் இதில் இருந்து மட்டுமே கேட்குறாங்க ஸோ முன்னாடி இருந்ததுக்கு முன்னாடி வந்து டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் ஆனால் இப்போ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் அதுலேயும் ஆப்டிடியூட் விட்டால் செவன்ட்டி ஃபைவ் அதில் யூனிட் எயிட்டில் மட்டும் பாருங்கள் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபைவ் டு டுவெண்ட்டி செவன் கொஸ்டின்ஸ் அதுக்கடுத்து யூனிட் நயனில் வந்து பார்த்திங்கன்னா நைன் கொஸ்டின்ஸ் ஸோ இதை டோட்டலாகவே பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி கொஸ்டின்ஸ் வந்து இதில் இருந்து மட்டுமே வந்துடுது அதுக்கடுத்து சாரி யூனிட் நைனில் வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க அடுத்து பாலிட்டியில் நைன் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அண்ட் தென் அதுக்கடுத்து இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸில் நைன் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க அண்ட் ஜாகிரஃபியில் செவன் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து வந்து இந்திய நேஷனல் மூமெண்ட்டில் ஃபோரு ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியாவில் வந்து த்ரீ அப்புறம் சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் கொஸ்டின்ஸ் ஸோ இப்படி தான் வந்து இந்த டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ்ன்றது கேட்டுருக்காங்க ஸோ அதிக ஃபோக்கஸ் வந்து இந்த ஏரியாவுக்கு வந்து தாங்க அதுக்கடுத்து நம்ம வந்து பாலிட்டி இந்தியன் மூமெண்ட் ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் தான் சொல்லுவோம் பட் இங்கே வந்து கொஞ்சம் எக்கனாமிக்ஸ் அண்ட் ஜாகிரஃபியில் வந்து அதிக இம்பார்ட்டன்ஸே கொடுத்துருக்காங்க கொஸ்டின் பேப்பரில் ஸோ எப்படி பார்த்தாலும் நீங்கள் வந்து பாலிட்டி ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் இந்தியன் மூமெண்ட் நல்லாவே படித்து வச்சுக்கோங்க அதுக்கடுத்து அண்ட் எக்கனாமிக்ஸ் படிச்சுட்டு லாஸ்ட்டாக சயின்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இந்த ஆர்டரில் தான் வந்து நமக்கு இப்போ வர எக்ஸாம்லேயும் மேக்ஸிமம் கிட்டத்தட்ட ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் வரும் இதில் என்ன மாற்றமும் இல்லை ஸோ இந்த ஆர்டர்லேயே நீங்கள் படிக்கிற விஷயத்தையும் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிங்க நம்ம வந்து அடுத்த அடுத்த வீடியோவில் எங்கெங்கே கேட்டுருக்காங்க கொஸ்டினோட டைப் எப்படி ஈஸியாக இருக்கா டஃப்பாக இருக்கா அதெல்லாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ